A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு. போருக்கு மத்தியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பருத்தி அறுவடை. உலகின் முக்கிய பருத்தி ஏற்றுமதி நாடாக உள்ள இஸ்ரேலில் இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இஸ்ரேல ஹெப்ரான் இடத்துல இருக்கேன். பல நூறு ஏக்கர்ல பயிர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பருத்தியை தற்போது அறுவடை செஞ்சிட்டு இருக்காங்க. செப்டம்பர் அக்டோபர் மாதம் தான் இஸ்ரேல பருத்தியை அறுவடை செய்வதற்கான நேரம். இந்த மாதங்கள்ல தான் அறுவடை நடக்கும். அதனால அறுவடை தொடங்கி இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த டிராக்டர் மூலமாக பல நூறு ஏக்கர்ல பயிர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாகுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பருத்தியை அறுவடை செஞ்சு பண்டில் பண்டிலாக மாத்துறாங்க. மாத்தி அதை வந்து டிராக்டர் மூலமாக மற்ற பகுதிகளுக்கு அனுப்புறாங்க. குறிப்பா இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான காட்டன் இருக்கு. ஒன்று வந்து பீமா, இன்னொன்னு அக்கால்பி. பீமா வந்து படுக்கை விரிப்பு, டிரெஸ், இந்த மாதிரி உள்ளாடைகள் இதெல்லாம் தயாரிப்பதற்கு, லினன் போன்ற மெட்டீரியல் எல்லாம் தயாரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியதான் அந்த பீமா வகை. இன்னொன்னு அக்கால்பி. பீமாலிருந்து கொஞ்சம் ஹைபிரிடா உருவாக்கப்பட்டதான் அக்கால்பி வகை. இந்த ரெண்டு வகையான பருத்தி தான் இங்க பயிர் சாகுபடி செய்யறாங்க. கொரோனாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 மடங்கு அளவுக்கு இங்க பருத்தி சாகுபடி அதிகமாயிருக்கு. ஏன்னா உலக நாடுகள்ல பற்றாக்குறை அதிகமான பிறகு இங்க இஸ்ரேல் அதனுடைய சாகுபடி பரப்பளவை கூட்டி உற்பத்தியை பெருக்கி இருக்காங்க. ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா அமெரிக்கா, சைனா, இந்தியா, இந்த 3 நாடுகளுக்கு தான் இஸ்ரேலுடைய பருத்தி ஏற்றுமதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் தாய்லாந்து, பிரேசில் போன்ற நாடுகளுக்கும், தைவான் போன்ற நாடுகளுக்கும் இவங்க வந்து ஏற்றுமதி பண்றாங்க. அந்த அளவுக்கு இங்க டிமாண்ட் இருக்கு. இந்த பல நூறு ஏக்கர்ல சாகுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பருத்திய 1, 2, 3 இயந்திரங்கள் வச்சுதான் வேலை செய்யறாங்க. ஒருத்தர் டிராக்டர் மூலமாக அதை வந்து அறுவடை பண்றாரு, அதன் இன்னொருத்தர் பண்டிலாக மாற்றி ஏற்றி கொண்டு போறாங்க. ஆட்களுடைய பங்களிப்பை இங்க இருக்கக்கூடிய விவசாய முறைகளை மிக குறைந்த அளவு தான் பயன்படுத்துறாங்க. அதிக அளவு இயந்திரங்கள் பயன்படுத்தி தான் இஸ்ரேல விவசாய சாகுபடி செய்யப்படுகிறது. புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்காக இஸ்ரேலில் இருந்து ஒளிப்பதிவாளர் மதுவுடன் கார்த்திகேயன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.